பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணோம். அந்த பேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டு, அவங்க காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ளஸ் முந்திரி பருப்பு, கடலை எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு இதுனா கிரேவி வந்து திக்கனாக கொடுக்கும், அதுக்காக முந்திரி பருப்பு போடுறோம். அப்புறம் இஞ்சி, அப்புறம் பூண்டு. தக்காளி பன்னீர் பட்டர் மசாலாக்குள்ள பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலாக்குள்ள பேஸ் ரெடி. பன்னீர் பட்டர் மசாலாக்கு நம்ம கதைக்கி சொன்னோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கரெக்ட், ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோம். இது ஹோம்மேட் பட்டர் தான். 200 கிராம் பன்னீர், ஹோம்மேட் பன்னீர். ஏற்கனவே இந்த பன்னீர் எப்படி பண்ணணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் லிங்க் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலாக்கு ஒரு கலந்த எண்ணெய் வந்து ஸ்டூட் பண்ணிக்கிறோம். ஹோம்மேடு பட்டர் இருக்குது. தாளிக்க பேலீஃபு, இந்த ஏலக்காய், பட்டை. அந்த விழுது பேஸ்ட் அப்புறம் கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சுகர் ஆட் பண்ணுறோம். நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். முந்திரியும் பால் அரைச்சி வச்சுருக்கோம், அந்த விழுது இதில் ஆட் பண்ணுறோம். இது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பன்னீரே ஆட் பண்ணிக்கிறோம். கடைசியாக கஸ்தூரி மெத்தி நல்லா கையில் அப்படி கசக்கிக்கோங்க, கசக்கி போங்க. அவ்வளோதான். ஹோம்மேட் க்ரீம் ஆட் பண்ணுறேன்.